ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல். எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான வார ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக நாம் பார்க்க போகிறோம். வார ராசி பலனை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எந்த வாரத்துடைய ராசி பலன் அப்படிங்கிற தேதியை வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆகஸ்டுடைய 7ஆம் தேதி. அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், திங்கக்கிழமை. ஸோ நாளைய திங்கக்கிழமை ஸ்டார்ட் ஆகி ஆகஸ்டுடைய 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நவக்கிரகங்களுடைய அமைப்பு இந்த மாதிரி தான் இருக்க போது. நவக்கிரகங்கள் இந்த மாதிரி அமையறதை தொடுத்து இந்த 7 நாளும் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான முக்கியமான சில சம்பவங்கள் நடக்க போகுது. என்ன சம்பவங்கள் நடக்க போதோ அதை தான் இப்போ இந்த வீடியோவில் வார ராசி பலனாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வார ராசி பலன் ஆகஸ்ட் மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி 2வது வாரத்தில் வரக்கூடிய ராசி பலன். ஆகஸ்ட் மாதம் 2வது வார ராசி பலனை ரிஷபராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு, ஆகஸ்ட் மாதத்தில் 2வது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவக்கிரகங்களுடைய சஞ்சாரம் எந்த மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லிடுறேன். முதல்ல நவக்கிரகங்களுடைய சஞ்சாரம் அமைஞ்சதை தெரிஞ்சுக்குங்க. சூரியன் வந்து கடகராசியில் பயணம் செய்கிறாரு, செவ்வாய் வந்து சிம்ம ராசியில் பயணம் செய்கிறாரு, புதன் வந்து சிம்ம ராசியில் பயணம் செய்கிறாரு, குரு வந்து மேஷராசியில் பயணம் செய்கிறாரு, சுக்கிரன் வந்து சிம்ம ராசிலையும் கடகராசிலையும் மாறி மாறி பயணம் செய்வார், சனி பகவான் கும்பராசியில் பயணம் செய்கிறாரு, ராகு பகவான் மேஷராசியில் பயணம் செய்கிறாரு, கேது பகவான் துளாராசியில் பயணம் செய்கிறாரு. இந்த மாதிரி முக்கிய கிரகங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், முக்கிய ராசியில் இந்த 7 நாள் பயணம் செய்ய போகிறாங்க. இந்த பயணங்கள் தவிர வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் பெருசாக கிடையாது. அதே போல் சந்திரன் வரக்கூடிய வாரம் விருச்சகம் கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறாரு. இதனால் கடகம் சிம்மம் கன்னி துளா ஆகிய ராசிகளுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. மற்றபடி வேறு எதுவும் பெருசாக வந்து கிடையாது. இந்த வாரம் கிரகங்களுடைய சஞ்சாரம் கூட்டணி பார்வை இதனோட அடிப்படையில் ரிஷபராசிக்காரங்க நீங்கள் பெறக்கூடிய பலன்களை இப்போ ஜோதிடர்கள் கணித்து சொல்லியிருக்காங்க. அவங்க கணித்து சொன்னதை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை எப்பயும் போல் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து ரிஷபராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு இந்த 7 நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற வார ராசி பலனை தெரிஞ்சு இந்த வாரத்துக்கு அதற்கேற்ப நடந்துக்குங்க. வாங்க, உங்களுக்கான தாள்களை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம். கலைநயம் இளரக்கூடிய சுக்கிரனை அதிபதியாக கொண்ட ரிஷபராசியில் பிறந்த அத்தனை அன்பர்களுக்கும் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு இந்த 7 நாள் 3வது இடத்துல இருக்க போகிறாரு. இந்த 7 நாள் 3வது இடத்துல சூரியன் இருக்கிறது ஏதோ ஒரு காரணத்தினால பாதிக்கப்பட்டிருந்த மன நிம்மதி மீண்டும் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ இந்த 7 நாளுமே சூரியன் உங்களுக்கு அதிர்ஷ்ட தர மாதிரி தான் அமைஞ்சிருக்காரு. மெயினாக ஏதாவது ஒரு காரணத்தினால உங்கள் மனசு ரொம்பவே பார்த்தீங்கன்னு வச்சுங்களா பாதிப்படைஞ்சிருக்கும். அந்த பாதிப்பிலிருந்து மீண்டு வருவதற்கு சூரியனே ஏதாவது ஒரு வகையில் வழி செய்வார். அதனால் மன நிம்மதி மீண்டும் இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்க அதிக விதமான சான்ஸ் இருக்குது. அதே போல் உறவினர்களிடத்திலிருந்த மனத்தாங்கள் எல்லாமே நீங்கும். இந்த 7 நாளும் உறவுகளிடத்தில் நிறைய நீங்கள் பேசுங்க. அப்படி பேச பேச பழைய பகைமை எல்லாமே தீந்து புது உறவு உங்களுக்கு உண்டாகும். உறவுகளிடத்தில் ஆல்ரெடி இருந்த மனத்தாங்கல்களும் இந்த 7 நாள் நீங்கும். மொத்தத்தில் சூரியன் 3வது இடத்துல இருக்கிறது உறவுகளிடையே ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்கு உண்டாக்கும். அதே போல தான் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும், உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனை இதுக்கு முன்னாடி இருந்திருக்கும். அது எல்லாமே இப்போ சரியாகி மேல் அதிகாரிகளுடைய பாராட்டு பெற மாதிரி பல அற்புதங்கள் இந்த 7 நாள் வேலையில் இருக்கிறவங்களுக்கும் நடக்கும். அதுக்கும் காரணம் சூரிய பகவான் ராசிக்கு 3வது இடத்துல இருக்கிறது தான். மொத்தத்தில் சூரியன் இந்த 3வது இடத்துல இருக்கிறது வலுவாகவே இந்த 7 நாள் உங்களுக்கு நன்மை உண்டாகும். சூரியனால் இந்த மாதிரியான பல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. அதே போல் சூரியனை தொடர்ந்து சஞ்சரனுடைய சஞ்சாரங்கள் பார்க்கும்போது, அதாவது சந்திரனுடைய சஞ்சாரங்கள் பார்க்கும்போது வரக்கூடிய வாரம் அனுகூலமான பலன்களை தரும். ஸோ சூரியன் எப்படி நன்மை தரோரோ அதை விட ஒரு பல மடங்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சந்திரனுடைய சஞ்சாரமும் வரக்கூடிய வாரம் அனுகூலமான பலன்களை கிடைக்கும். ஸோ மொத்தத்தில் சூரியனும் சந்திரனும் இந்த 7 நாளும் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான இடத்துல இருக்கிறதுனால இந்த 7 நாளுமே உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான பலன்கள் கிடைக்கும். சூரியனை சந்திரனை தொடர்ந்து மற்ற கிரகங்களால் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன்.
மற்ற கிரகங்களால் என்ன கிடைக்கும் அப்படிங்கிற பலனை வந்து வாங்க இப்போ தெரிஞ்சுக்குவீங்க. செவ்வாய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 4வது வீட்டில் உங்களுக்கு இருக்கிறாரு. இதனால் தொழிலுக்கு போட்டியாக விரோதிகள் வந்து தோன்றுவதற்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இனி தொழில் பொறுத்த வரைக்கும் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே அவசியம். அதே போல் குடும்பத்தில் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குழப்ப நிலை நிலவரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அவசரமாக எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. மூதேவியுடைய சேட்டை செவ்வாய் 4வது வீட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. தொழிலாக இருந்தாலும் சரி, குடும்ப சூழலாக இருந்தாலும் சரி, ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். கவலைப்பட வேண்டாம், கவலையால் உங்களுடைய உடல்நலம் தான் பாதிக்கப்படும். அதனால் எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அதுக்கு கவலைப்படாமல் அந்த விஷயம் நடக்காமல் இருக்கிறதுக்கு எப்படி கவனமாக இருக்கணுமோ அந்த மாதிரி இருந்துக்குங்க. ஸோ மொத்தத்தில் செவ்வாய் 4வது வீட்டில் இருக்கிறது உங்களுக்கு ஆபத்தான நாட்களாக இந்த 7 நாட்கள் வரும். ஸோ பார்த்து இருந்துக்குங்க. செவ்வாயை தொடர்ந்து அடுத்ததாக புதன். புதனும் 4வது வீட்டிலேயே இருக்கிறாரு. இதனால் ரிஷபராசிக்காரங்க பெண்களாக இருக்கிறவங்களுக்கு பணவரவு உண்டாகிற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. ஸோ பெண்கள் உங்களுக்கு உண்டாகக்கூடிய பணவரவை செலவு செய்கிறத காட்டிலும் சேமிப்பு பண்ணுவது நல்லது. அதே போல் உங்கள் பெற்றோருடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது போல் உங்கள் பெற்றோர் ஆரோக்கியத்திலையும் கவனமாக இருக்கணும். புதன் 4வது வீட்டில் இருக்கிறதுனால உங்கள் பெற்றோர் ஆரோக்கியத்தில் பாதிப்பு ஏற்பட்டு அது உங்களுக்கு கவலை ஏற்படுற மாதிரி இருக்குது. அதனால் ஆரோக்கிய விஷயத்தில் உங்கள் பெற்றோரையும் கவனமாக பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு உங்களதாக இருக்குது. இந்த 7 நாளும் உங்கள் பெற்றோரையும் கவனமாக பார்த்துக்குங்க. ஸோ புதன் செவ்வாய் 4வது இடத்துல இருக்கிறது இந்த மாதிரியான ரிஸ்க்குகள் உங்களுக்கு நிறையவே ஏற்படும். ஸோ இவங்களை தொடர்ந்து அடுத்ததாக குரு பகவான். குரு பகவான் 12வது வீட்டில் இருக்கிறாரு. இதனால் தொழிலுக்கு விரோதமாக நடந்து கொண்டவர்கள்லாம் இருப்பாங்கள்ல, அவங்க நண்பர்களாக உங்ககிட்ட வந்து நடிப்பாங்க. அதனால் நண்பர்கள்னு சொல்லிட்டு புதுசாக வரவங்க கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுவும் ரொம்ப ரொம்ப அவங்க சொல்கிற விஷயங்களை எதையுமே வந்து கேட்காம இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் வெளி வட்டாரங்களில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். இந்த செல்வாக்கு அதிகரிக்கும் போதே நீங்கள் அரசியலில் இருந்தீங்கன்னா உங்களுடைய ஓட்டுகளை பெறுவதற்கு என்னெல்லாம் பண்ணுமோ அது நல்லதை எல்லாத்தையுமே வந்து பண்ணுங்க. ஊக்கத்தோடு தொழில் செய்கிறவங்கெல்லாம் தொழிலை நடத்துங்க. அப்படி நீங்கள் நடத்தினா மட்டும்தான் வெற்றியை வந்து பார்த்திட முடியும். ஸோ குரு பகவான் 12வது வீட்டில் இருக்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். அதே போல் சனி பகவான் 10வது வீட்டில் இருக்கிறாரு. இதனால் நீங்கள் வாகன ஓட்டுநர்களாக இருந்தீங்கன்னா இந்த 7 நாள் வாகனம் ஓட்டும்போது மிகுந்த எச்சரிக்கையோடு ஓட்டணும். வரக்கூடியவங்க எதிரில் வரவங்களால தான் உங்களுக்கு பிரச்சனை அதிகம். அதனால் வாகனத்தில் நீங்கள் போகும்போது ரொம்பவே கவனமாக போக வேண்டியது அவசியம். எதிர்பாராத விபத்துக்கள் ஏற்படுற மாதிரி இந்த ஒரு கிரகம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. சனி 10ல் அமைஞ்சிருக்கு. அதனால தான் வாகனம் ஓட்டும்போது எச்சரிக்கையாக இருங்க என்று சொல்கிறேன். பண விஷயத்தில் கூட அலட்சியம் காட்டக்கூடாது. 1 ரூபா செலவு பண்ணுறதா இருந்தாலும் யோசித்து பண்ண வேண்டியது அவசியம். சனியினால் மூதேவி சேட்டை அதிகமாகவே இருக்குது, பார்த்துக்குங்க. அடுத்ததாக ராகு பகவான். ராகு 12வது வீட்டில் இருக்கிறாரு. இதனால் பிள்ளைகளால் உங்களுக்கு தொல்லைகள் உண்டாகும். ஸோ பிள்ளைகள் விஷயத்தில் இனி அதிக கவனத்தோடு இருக்கணும். பிள்ளைகள் தொல்லைகள் பண்ணும்போது அவங்கள பொறுமையாக நீங்கள் ஹேண்டில் பண்ணும். அவங்கக்கிட்ட இப்போ கோவப்பட்டிங்கன்னா பதிலுக்கு அவங்களுக்கும் உங்களுக்கும் பிரிவினை தான் ஏற்படும். ராகு 12வது வீட்டில் இருக்கிறது பிரிவினையை உண்டாக்குற மாதிரி பார்த்துக்குங்க. புதிய வீடு மாறுவதற்கான வாய்ப்பு இந்த 7 நாள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அது ஒன்றும் பண்ண முடியாது, நடந்தே தீரும். அதே போல் கணவன் மனைவி உறவில் கூட மகிழ்ச்சி இருக்கிறதுக்கு விட்டு கொடுத்து போக வேண்டியது அவசியம். விட்டு கொடுத்தா மட்டும்தான் மகிழ்ச்சியானது அந்த இடத்துல இருக்கும். ராகுவும் சேட்டையை நிறைய பண்ணும். ஸோ ராகுவை தொடர்ந்து கேது 6வது வீட்டில் இருக்கிறாரு. இதனால் இந்த 7 நாள் அசத்திய துணிவோடு தொழிலை நடத்தணும். வேண்டாத விரோதிகள் பணிந்து போவதற்கு அது ஒன்று தான் வழி. உங்களுக்கு தெரிந்த மக்களால் நன்மை உண்டாகும். ஆனால் அப்படி தெரிந்த மக்களால் நன்மை உண்டாகிறதுக்கு முன்னாடி அந்த மக்கள் உங்களுக்கு உண்மையாக இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்துக்கணும். மொத்தத்தில் இந்த 7 நாளும் ரொம்பவே பயங்கரமான கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்ய போகுது. இந்த 7 நாளும் நான் சொன்னது போல் ஒவ்வொரு விஷயத்திலும் சிறப்பு கவனம் இருக்க வேண்டியது அவசியம்.
கவனமாக இருந்தீங்கன்னா இந்த 7 நாள் பொழைச்சிக்கலாம். ஸோ இந்த ஒரு தகவல்களை ரிஷப ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஃபுல்லாக வந்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏற்ப இந்த 7 நாள் நடந்துக்குங்க. இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க கண்டிப்பாக ரிஷப ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை பார்த்து அவங்களும் வந்து வார ராசி பலனை தெரிஞ்சு பயனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய தகவல்கள் நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்கக்கூடிய வியூவர் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இது போல் நான் போடுற அப்டேட்டான நிறைய தகவல்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.